யூஸ்ஃபுல்லாக தேவனுக்கே மகிமையாகட்டும். சில ஆலோசனைகளை மாத்திரம் கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து நாம் கவனித்து பார்த்து அவைகளின்படி நாம் செய்யப்படுவதற்கு என் ஆவியில் ஏவப்பட்டதை உங்கள் முன்னாடி வைக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மளுக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகளை கொண்டு. அல்லேலூயா. யோவான் 17 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து செய்கிற ஜபத்தை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். யோவான் 17 அதிகாரம் John 17 சாப்டர் இயேசு கிறிஸ்து செய்கிற ஜபத்தை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமையாகட்டும். அல்லேலூயா. தேவன் நல்ல தேவன். அந்த பரலோகத்தின் பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசு ஜெபிக்கிற அந்த ஜபம் ஒரு ஆச்சரியமான ஜபம், ரொம்ப அருமையான ஒரு ஜபம். அது அவர் கடைசியாக அவர் சொல்ற ஜபம். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்து ஊழியத்தை செய்து அநேக பேர் ரட்சிப்பில் நடத்தி தான் தேவனுடைய குமாரன் என்பதையும் விசுவாசிக்க செய்து அவர்கள் விசுவாசித்தவர்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போகத்தக்கதாக செய்வதற்காக கடைசியில் செய்த ஜபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஜபத்துல தன்னுடைய ஷீசர்களுக்காக சொல்லி அவர் ஜெபிச்ச அந்த ஜபத்தை குறித்து கொஞ்சம் கவனித்து நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 17 அதிகாரம் 21, 22, 23 John 17 chapter 21, 22 and 23 மூன்று வார்த்தைகளை குறித்து நம்ம கவனித்து பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றா இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அங்க இயேசு கிறிஸ்து அந்த மூன்று வசனத்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்க இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். பிதாவை நோக்கி இயேசு ஜெபிக்கிற ஜெபம் அந்த இடத்துல சொல்றார் அவர்கள் ஒன்றாயிருக்கவும். இல்லையா? ஒன்றாயிருக்கவும். ஒன்னஸ். ஒன்னு கிடையாது, ஒன்னஸ். ஒன்றாயிருக்கவும். ஒன்றாயிருப்பதற்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் என்ற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஒன்றாயிருக்கிற காரியம் இன்னைக்கு ஆமீன் மிக மிக முக்கியமா தேவை. இந்த ஒருமனம் மிக மிக முக்கியமா தேவை. இந்த ஒருமனம் என்பது எப்படி ஏற்படும்? எப்படி ஒருமனம் ஏற்படும்? ஒருமனம் என்பது முற்றிலுமாக ஏற்படுவதற்கு கடினமான காரியம் ஆச்சு. இந்த ஒருமன காரியம் எப்படி ஏற்படணும் என்ற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற அந்த ஜபத்துல ஒருமனதை பற்றி அந்த மூன்று காரியங்களை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்கவும். நம்மில் அவர்கள் ஒன்றாய் இருக்கவும். இயேசு கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொண்ட நீ ஏற்றுக்கொண்ட அப்படின்றது கிடையாது. அது மாத்திரம் கிடையாது, நாம் யார் ஏற்றுக்கொண்டவர்கள் நம்மில் ஒரு மனம். இல்லையா? நம்மில் ஒரு மனம் மிக மிக தேவையாய் இருக்கிறது. அந்த நம்மில் ஒரு மனம் காணப்பட்டாதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்துக்குள்ளாக கொண்டு போக முடியும். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? அந்த நம்மில் ஒரு மனம் வரலன்னா கடினமான காரியம். அப்படின்னா நம்மில் ஒருமனம் வரலன்னா உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஏதோ ஒரு பிரிவினை இருக்கிறது, ஏறத்தாழ்வு இருக்கிறது. ஏறத்தாழ்வை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நீயும் நானும் கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்துல அறியல. ஆமே. கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்துல நாம் அறியாம இருக்கிறது தான் பெரிய தவறாய் இருக்கிறது. அவைகளை குறித்து இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆமே. ரெண்டு பேர் சேர்ந்தாலும் ஒரு மனமாய் இருங்கள். ஒரு மனம் இந்த நாட்களில் தேவையாய் இருக்கிறது. இந்த வருஷத்துல தேவன் தாமே இந்த காரியத்தை நல்லா தெரியும். நாம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறது போலவே இந்த பிரச்சனைகள், சபையின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அல்லையா? இந்த சபை தேவ கிருபையால சபையாகிய இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற சபையாகிய நாம் அனைவருமே கர்த்தர் நல்லவர். ஒரு மனம் வேணும். ஒரு மனம் இன்னைக்கு மிக மிக முக்கியமா தேவை. ஒரு மனம் இருந்தாதான் நாம் ஒன்றாய் இருக்க முடியும், அல்லது நம்மளால ஒன்றாய் இருக்க முடியாது. இந்த ஒன்றாய் இருப்பது பெரிய காரியம். அந்த காரியத்தை தான் வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிற வார்த்தை கொடுத்து நாம் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிற காரியத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். நல்ல கவனித்து நீங்க பார்ப்போம். யோசுவா புஸ்தகம் 9 அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோசுவா 9 சாப்டர். யோசுவா 9 அதிகாரம் 1 வசனமும் 2 வசனமும் 2 வசனத்தை குறித்து அங்க கவனித்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோர்தானுக்கு இப்பொழுது
காலத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரை ஓரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் காதானியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் ஆனவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டார்கள், அவர்கள் ஒருமனப்பட்டார்கள் என்ற வார்த்தை குறித்து இரண்டாவது வசனத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். யார் யாரோடு ஒருமனப்பட்டார்கள், யார் யாரோடு ஒருமனப்பட்டார்கள், ஒருமனப்பட்டவர்கள் யார்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா, மோசே அவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்துக் கொண்டு வந்து விட்டான். இப்பொழுது யோசுவா கானானை சுதந்தித்துக் கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லா ராஜாக்களும் ஒருமனப்பட்டார்கள். ஆமென். ஒருமனப்பட்டார்கள், யாரெல்லாம் ஒருமனப்பட்டார்களாம்? அந்த யோசுவா 9:1 நம்ம வாசிச்சோமே, அந்த வசனத்துல மலை மேல இருக்கிறவர்கள், மலையில இருக்கிற ஆமென் ராஜாக்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்படுது? பள்ளத்தாக்கின் ராஜாக்கள். ஆமென். மலையும் பள்ளத்தாக்கும், மலையும் பள்ளத்தாக்கும் ஒன்றா என்னைக்குங்க சேரும், என்னைக்குங்க ஒருமன வரம்? மலையும் பள்ளத்தாக்கும் ஒன்றாய் கூடினார்களாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். வேதம் தெளிவா சொல்லியிருக்கிறார், மலையிலே உள்ள ராஜாக்களும் அங்க ஒண்ணுனா சொல்ற, அதுல ஒரு பகுதியை மட்டும் நாம எடுத்துக்கொள்கிறோம். மலையும் பள்ளத்தாக்கும், மலை மலை சேரலாம், பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு சேரலாம், மலையும் பள்ளத்தாக்கும் ராஜாக்கள் ஒன்றாய் சேர்ந்தார்கள். ஆமென். ஒருமனப்பட்டார்கள். எப்படி இருக்குது பாருங்களேன், மலையில் உள்ள ராஜாக்களும் பள்ளத்தாக்கில் உள்ள ராஜாக்களும் அவர்கள் யாவரும் ஒன்றாய் சேர்ந்தார்கள், ஒருமனப்பட்டார்கள். கர்த்தர் நல்லவர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒன்றாய் ஒருமனப்படுவதற்கு எந்த சந்தர்ப்பம் இல்லை என்ற வார்த்தை குறித்து நாங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆமென். அந்த காரியத்துக்கு ஒரு ஒன்றாய் சேருவதற்கு சந்தர்ப்பம் இல்லாத அவர்கள் அன்றைக்கு ஒருமனப்பட்டார்கள் என்ற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நாம என்ன செய்யணும், இன்னைக்கு நாங்க என்ன செய்யணும்? வேதம் தெளிவா சொல்லியிருக்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருமனம் வேணும். ஆமென். ஒருமனம் வேணும். ஒரு மலையும் ஒரு பள்ளத்தாக்கு எங்கப்பா ஒருமனமாகும்? ஒருமனப்பட்டார்களே, அவர்கள் ஒருமனப்பட்டார்களே. அப்படின்னா மேல இருக்கிற மலையில இருக்கிறவன் மலையில இருக்கிறவனோடு ஒருமனப்பட்டு தவிர பரவாயில்ல, மேல உட்கார்ந்து இருக்கிற மலை மேல இருக்கிறவன் கீழே இருக்கிற பள்ளத்தாக்கில் இருக்கிறவன் ஒருமனப்பட்டார்கள். ஆமே. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 பேத்ரு புஸ்தகம் நாம் யாவருக்கும் தெரிந்திருக்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 பேத்ரு 3 குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 பேத்ரு 3 யாரை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார் என்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 பேத்ருல அங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்க கவனித்து நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாத உங்களுடைய புருஷர்கள் யார் இருந்தாலும் மனைவிகளே 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 என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். மனைவிகளே நீங்க பயப்படாதீங்க, நீங்க உங்களுடைய நல்ல நடக்கையினால தங்களுடைய புருஷர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்ற வார்த்தை குறித்து அங்க பேதுரு சொல்றது வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். சொல்லிட்டே வருகிறார். ஆமேன். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க சாராளுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படின்ற வார்த்தையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். சாராளுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். சாராளும் தன்னுடைய புருஷனுக்கு அப்படிதான் கீழ்ப்படிந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டால் அவளுடைய பிள்ளைகளாக நீங்களும் இருப்பீர்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டே வந்து தன் மனைவி பற்றி தான் நம்ம சொல்லிக் கொண்டு வருகிறார். சொல்லிட்டே வந்து திடீரென்று 7 வசனத்துல அவர் என்ன சொல்றார் கொஞ்சம் கவனிப்போம். 7:1-3 அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட
அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அங்கு 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புருஷர்களே. 6 வசனத்தில் மனைவிகளை பற்றி சொல்லிக் கொண்டு வந்த பேத்ரு 7வது வசனத்தில் புருஷர்களே உன் மனைவி பலவீனம் தான் ஐயா, உன் மனைவி பலவீனம் தான், ஆனாலும் அவளையும் அவள் உன்னோடு சேர்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள போகிறார். பலவீனமான அவள், நான் அந்த காரியத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன், பலவீனமான உன் மனைவி, பலவீனமான ஸ்ரீ, அவளோடு அவளும் நித்திய ஜீவனுக்கு வரப்போறாப்பா, அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனத்துல சொல்றாரு. கொஞ்சம் கவனிப்போம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்கள் ஆகி, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம், மலையும் பள்ளத்தாக்கும் ஒருமனப்பட்டுச்சு. ஆமென். யோசுவா புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் என்ன வாசிச்சோம், மலையும் பள்ளத்தாக்கு. மலை பார்த்து சொல்லிச்சு, ஏ பள்ளத்தாக்கு நீ அடியில இருக்கிற, நீ கீழே இருக்கிற, நீ தாழ்ந்து இருக்கிற, நீ தாழ்ந்து இருக்கிற உன்னோடு போய் நான் எப்படி ஒருமனப்படுவேன். ஆமென். என் உயரமானத்துக்கு, என் உயரத்துக்கு உயரமானவர்களோடு தான் செய்ய முடியும், ஒன்னா போக முடியும். ஆமென். நான் உயரமானவன், மலை சொல்லுது நான் உயரமானவன், பள்ளத்தாக்கே நீ கீழே இருக்கிற, நான் எப்படி ஒருமனம் ஆக முடியும் அப்படியே சொன்னாங்க. ஒரு பிரச்சனை வரப்படும் போது அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். இங்க பேத்ரு சொல்றாரு, புருஷர்களே நீங்க பெரிய பலவான்கள் தான்ப்பா, நீங்க ஞானவான்கள் தான், ஆனாலும் அவ பலவீனம் தான். ஆனா இங்க ரெண்டு பேருக்குமே நித்திய ஜீவன் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அதனால உன் மனைவியிடத்துல ஒருமனப்படு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நீ ஒருமனப்படு, உன் குடும்பத்துல ஒருமனம் வரட்டும், உன் மனைவியும் அசத்தியா எண்ணிடாத, உன்னுடைய புருஷனையும் நீ ரட்சிக்கப்படல் என்று உன் புருஷனையும் விட்டுடாத. அல்லேலூயா. ரெண்டு பேருக்குள்ளையும் ரட்சிப்புக்கு நீ என்ன செய்யணும், நீ குனிஞ்சு போ, அவர்கள் அவர்களிடத்துல நீ குனிந்து போ என்று மனைவிக்கு சொன்ன பேத்ரு புருஷனுக்கும் சொல்கிறார். அவள் பலவீனம்தான், ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ளையும் ரட்சிப்பு வரணும். கர்த்தர் நல்லவர், ஒருமனம். வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். உங்களுக்குள்ள என்ன வரணும், ஒருமனம் வரணும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். என் மனித நேரத்தில் ஒருமனப்பட போகிறேன். உன் குடும்பத்துக்குள்ளாக எனக்குள்ளாக ஒரு ஒருமனம் வேணும். யாரு ஒருமனம் வேணும்? நீ ஞானவானா இருக்கலாம், உயர்ந்த படிப்பு படிச்சிருக்கலாம், நீ பெரிய ஆளா இருக்கலாம், நீ ரொம்ப அழகா இருக்கலாம், நீ நல்ல பலசாலியா இருக்கலாம், ஆனாலும் பலவீனமாயிருக்கிற அவளிடத்திலையும் ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவள் ரட்சிக்கப்படணும் அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஒருமனப்படு. அல்லேலூயா. ஒருமனம் வேணும். மலையும் பள்ளத்தாக்கும் யோசுவா நாட்கள் ஒருமனப்பட்டுச்சே. மனையும் பள்ளத்தாக்கும் ஒருமனப்படும் போது கணவன் மனைவி ஏன் ஒருமனப்படக்கூடாது? ஹல்லேலூயா. அவளுக்கு உன்னுடைய ஞானம் இல்லாம இருக்கலாம், உன்னுடைய பலன் இல்லாம இருக்கலாம், ஆனாலும் இங்க ஒருமனம் தேவை. ஹல்லேலூயா. அப்படி பாத்தீங்கன்னா கிறிஸ்து இடத்துல புருஷர்களே ஞானவான்களாய் இருக்கிற நீங்க, பலசாலிகளாய் இருக்கிற நீங்க, கர்த்தருக்கு முன்பாக நீ ஏமாத்திரம், அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா. உன்னை கரம் பிடிச்சு நடத்தல. கர்த்தர் நல்லவர். எவருடைய ஞானம் என்ன ஞானம், அவருடைய அறிவு என்ன அறிவு? இயேசு கிறிஸ்துவே ஞானம். அவர் போயும் போயும் படிப்பு அறிவில்லாத, குறைந்த படிப்பும் படிப்பு அறிவில்லாத தன்னுடைய சீஷர்களோடு ஒருமனப்பட்டார். கர்த்தர் நல்லவர். அவர் ஒருமனப்படப்படும் போது என் மனித நேரத்தில் ஒருமனப்படக்கூடாதா? நீயும் நானும் உயர்ந்தவர்களாய் இருக்கலாம், ஆனா மற்றவங்க முன்னாடி உயர்ந்தவர்களாய் காண்பிக்கலாம், கர்த்தர் முன்பாக நிக்கவே முடியாது. விசுவாசிக்கிறோம். கர்த்தர் முன்னாடி நிக்க முடியாது. அந்த ஞானம் உள்ள அவரே படிக்காதவங்களோடு எப்படி உட்கார்ந்து இருப்பார்? மீன் பிடிக்கிறவங்களோடு எப்படி உட்கார்ந்து இருப்பார்? அவருக்கு என்ன தெரியும், என்ன ஒழுங்கு தெரியும்? தெரியாது. ஆனா அவருக்கு நடுவுல
ஆண்டு முழுதும் வாழ்ந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒருமனதோடு ஒருமனப்பட்டவராகி எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன் மனைவியோடு உன் புருஷனோடு நீ முதல் ஒருமனப்பட பார்த்துக்கோ. மலையும் பள்ளத்தாக்கும் ஒருமனப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க ஒருமனப்பட்டாங்கன்னா உன்னால் ஒருமனப்பட முடியும். பலவீனமான மனைவியோடு என்ற வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். இல்லையா? ரோமர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்கிறோம். ரோமர் 15 அதிகாரத்தை கொஞ்சம் கவனிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு கொஞ்சம் கவனிங்க. ஆமே. ரோமர் 15 அதிகாரம் 5 வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. ரோமர் 15:5. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. அங்க வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார், நீங்கள் ஒருமனப்பட்டு. யார் அந்த நீங்கள்? ஆமே. முதலாவது வசனம் வாசிக்கலாமா? ரோமர் 15 அதிகாரம் 3 வசனம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். இப்ப சபையில் இருக்கிற பலவீனனோடு பலமுள்ளவாகிய நீ ஒருமனப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். குடும்பத்துல கணவன் மனைவி சொல்லப்படும் போது பேத்ரு சொன்னாரு, பலவீனமான உன் மனைவியோடு நீ ஒருமனப்பட வேண்டும். அல்லேலூயா. அவ உலகத்துல பலவீனம், ஆனா இன்னைக்கு ஒருமனம் தேவை, ஒன்னஸ் தேவை. கர்த்தர் நல்லவர். அவ குடும்பத்துல தாயா உன்னை விட படிப்புல குறைவு, உன்னை விட முற்றமாக பலவீனம் பாத்திரம். அவர்கள் அவள் ஆமீன் உன்னிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்திரீயானவள். அல்லேலூயா. பலவீனம் தான், ஆனா நீ ஒருமனம் வேணும். கர்த்தர் நல்லவர். சபையிலும் சொல்ற, ஆமா அவங்க படிப்பறிவு இல்லாதான், அவங்களுடைய சம்பளம் குறைவு, அங்க பதவி குறைவு, அவர்கள் அவன் அவலட்சணமாக தான் இருக்கிறார்கள், ஆனாலும் ஒரு மனம் தேவை. அல்லேலூயா. வீட்டுக்கும் சரி சபைக்கும் சரி ரெண்டு காரியத்துக்கும் கர்த்தர் சொல்ற வார்த்தையை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். பலவீனரோடு நீ ஒருமனப்பட வேண்டும். அல்லேலூயா. பலவீனரோடு நீ ஒருமனப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியத்தை கொடுத்து பார்க்கிறோம். இந்த நாட்களிலே எத்தனை பேர் கிறிஸ்துக்குள்ளாக ஒருமனம் இல்லாம ஒருமனம் இல்லாம போய்கொண்டிருக்கிறான். அவங்க அப்படி, இவங்க அப்படி, இவங்க இப்படி, நீ எப்படி, நீ நான் எப்படி, அவங்க அப்படி, இவங்க இப்படி, நீ எப்படி. ஆமா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கத்தோலிக்க வார்த்தை சொல்லப்படுது, ஆமாயா அவங்க பலவீனம் தான், பலவீனம் தான், நீ ஞானவான் தான், நீ அறிவுள்ளவன் தான். ஆனா இன்றைக்கு தேவைக்கு மேல கத்தரை எதிர்பார்க்கறது சபையில ஒரு சுத்திகரிப்பும் சபையில ஒரு பரிசுத்தம் கர்த்தரை எதிர்பார்க்கறது மாத்திரம் இல்லாம சபையில ஒருமனம் வேணும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சபை என்றது ஏதோ நம்ம சபை என்று சொல்லல, ஒவ்வொரு சபையிலும் கர்த்தர் நல்லவ ஒருமனம் வேணும். எல்லாருமே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த ஒருமனம் நமக்கு வேணும். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவ. வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறார், ஒருமனம் வேணும், நீ ஒருமனப்பட வேண்டும். பலவீன அவன் எப்பவுமே அவன் ஒண்ணு இல்ல என்னதான் புடிச்சு இருப்பான். ஒண்ணு இல்லாதவங்க ஒன்னும் நல்லா இருக்கிறவங்க கிட்ட கெஞ்சி கேட்பாங்க, கூடவே வருவாங்க. அப்படித்தானே வருவானா? இல்லாதவங்க தானே இருக்கிறவங்க கிட்ட வரணும், அப்படித்தானே வரணும். இங்க அப்படி சொல்லல, வேதம் அப்படி சொல்லல. பலமுள்ளவன் ஆகிய நீதான் பலவீனமாகி அவர்களிடத்துல ஒருமனப்படு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? அவனுக்கு தெரியாதுப்பா, தெரியாதான் அப்படி இருக்கிறாங்க. அந்த ஒருமன இடத்துலதான் கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் நல்லவர். அதுக்காக தான் இயேசு ஜெபித்தார். அந்த ஒருமனம் வேணும், அந்த ஒருமனத்துக்காக தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சபைகளுக்குள்ளாக ஒருமனம் வேணும் என்று கர்த்தர் விரும்புறத கொடுத்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை குறித்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அவர் எதிர்பார்க்கிறது ஒரு மனம் வேணும், ஒரு மனம் வேணும் என்று காத்து கொடுத்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த ஒரு மனம் இருந்தா என்னங்க செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சொல்ற வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். வீட்டிலையும் சபையிலும் ஒரு மனம் வேணும். அந்த ஒரு மனம் தேவைன்றதுக்காக தான் மலை பள்ளத்தாக்கு எப்படி சொல்லிருப்பாங்க, மலை பள்ளத்தாக்கு ஒருமனப்பட்டுச்சுன்னா உன்னால கூட மலையா இருக்கலாம், நீ பள்ளத்தாக்கோடு ஒருமனப்படு. கர்த்தர் நல்லவர். அது கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஒருமனப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் அநேக காரியங்களை
கர்த்தர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம், செய்து கொண்டே வந்தார். விசுவாசிக்கிறோமா? ஹல்லேலூயா! அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் என்றதை கொடுத்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நீயும் நானும் சபையில் சேர்க்கப்பட்டோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வேதம் தெளிவா சொல்லியிருக்கிற வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். ஆமே. எங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தை கொடுத்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். 47 வசனத்துல அதுக்கு முன்னாடி வசனம் கொஞ்சம் வாசிப்போம். 46-47 கொஞ்சம் கவனிக்கலாமா? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். ஆமென். வேதம் எவ்வளவு தெளிவா சொல்ற, இன்னைக்கு சபையில சேர்த்துக் கொண்டு வந்தாராம் ஒருமனப்பட்டவர்களை. ஒருமனப்பட்டவர்கள் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆமென் கவலமில்லாத இருதயத்தோடு அவர்கள் அப்பம் விட்டார்கள் வீடுகள் தோறும். அப்படி செய்தவர்களை கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்கள் பேர் வைத்து அவர்களை சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். கிறிஸ்துவின் சரீரமாக சேர்த்துக் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா! வேதம் தெளிவா சொல்லியிருக்கிறார், கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை. சபையாக சேர்த்துக் கொண்டு வந்தார் என்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு மனம் வேணும். ஒரு மனம் இல்லைன்னா இந்த நாட்கள்ல பெரிய பிரச்சனை ஆகும். இந்த ஒரு மனத்தை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஒரு மனத்துக்காக சபையில் நான் நீ, நீ நான் அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. நாம் ஹல்லேலூயா ஒன்றாய் இருக்கத்தக்கதாக இயேசு செய்த அந்த ஜபம் இன்னைக்கு எல்லா சபைகளுக்குள்ளாகவும் ஏற்படத்தக்கதாக கர்த்தன் உதவி செய்வாராக. ஒரு மனம் வேணும். அங்க அப்போஸ்தலர் பார்த்து எல்லாரும் சேர்ந்து கடிந்து கொண்டார்களாம். ஆமென். அப்போஸ்தலர் எல்லாரும் கூப்பிட்டு ஆமென் அவர்கள் பயமுத்தி கடிந்து கொண்டார்கள். ஆனா அதை கேட்ட சபையார் என்ன செய்தார்களாம்? அப்போஸ்தலர் காரியங்கள் 4:24 வசனத்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிற தேவனாய் இருக்கிறீர். அங்க வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார், அவர்கள் சண்டைக்கு போல பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் ஒருமனப்பட்டு. அப்ப எங்களுக்கு நடக்கலப்பா, எங்களுக்கு நடக்கல. எப்படிங்க உங்களுக்கு சொல்ல தோணுது? பிரச்சனை கேள்விப்பட்டாலும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். பிரச்சனை நேரத்துல ஒருமனப்பட்டார்கள், ஒருமனப்பட்டார்கள். அந்த ஒருமன இடத்துல கர்த்தர் அந்த பூமியே, அந்த இடமே அதிரத்தக்கதாக அசையத்தக்கதாக செய்தார். ஹல்லேலூயா! வேதம் தெளிவா சொல்லியிருக்கிறார், ஒரு மனம் வேணும். ஒரு மனது மிக மிக முக்கியமானது என்றதை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் 2:1 குறித்து நம்ம பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். வேதம் தெளிவா சொல்லியிருக்கிறார், பெந்தெகோஸ்தே பண்டிகை வரப்படும் போது அவர்கள் யாவரும் ஒருமனப்பட்டு சுவாசிக்கிறோம், அவர்கள் யாவரும் ஓரிடத்துக்கு வந்திருந்தார்கள். வேதம் தெளிவா சொல்லியிருக்கிற வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தேன்னா பழைய ஏற்பாட்டுல தானியத்தை எல்லாம் புது தானியத்தை கொண்டு வந்து அதை இடிச்சு மாவாக்கி அந்த அப்பத்தை கொண்டு வந்து கையில கொடுத்து அந்த முதல் அப்பத்தை கர்த்தர் கண்டு செலுத்துவார்கள். அல்லையா? தானியமா இருக்கக்கூடாது. தானியம் எல்லாம் இடிச்சா இந்த தானியம் இந்த தானியம் தெரியுமா? தெரியாது. இது என்ன ஆயிடும்? கலந்து ஒன்னாயிடும், ஒரே அப்பம் ஆயிடும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாம் இடிச்சு ஒன்னாக்கப்பட்ட ஒரே அப்பம். அல்லையா? கர்த்தர் சொல்லு, ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்பட்டார்கள், ஒருமனப்பட்டார்கள், ஒருமனப்பட்டு அங்கு கூடினார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா! வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய உன்னதமான தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒருமனப்பட்டார்கள் என்ற வார்த்தை கொடுத்து அங்க நம்ம பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். போராட்டத்தை கேள்விப்படப்படும் போது அந்த ஏரியால பிரச்சனையா, நம்ம ஏரியால வரல, அமைதியாயிரு அப்படியாங்க.
அங்க போராட்டமா? நீ கத்த, நீ எப்படி ஜெபிக்கிற, நீ என்ன நோக்கி எதிர்பார்க்கிற, ஒருவனுடைய பிரச்சனை கேள்விப்படும் போது நீ என்ன செய்யறன்றது கத்த பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அதுலயா தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். எனக்கு ஒரு மனம் வேணும், எனக்கு ஒரு மனம் வேணும் என்று கத்தவி விரும்புறாரண்ணா, எதிர்பார்க்கிறாரண்ணா. யாவில் ஏவப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கத்த நல்லவர். தேவக்கிறனால ஒரு மன இடத்துல கத்தருடைய பலன் இறங்கிச்சு. ஒரு மன இடத்துல அந்த பூமியே தாங்க முடியாம அவன் அதிர்ந்தது. கத்த நல்லவர். ஹலலூயா. ஒரு மனம் பட்ட இடத்துலதான் கிறிஸ்துவின் சரீரமாக சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அல்லதையா இன்னைக்கு ஒரு மனம் மிக மிக முக்கியமானது. மலையும் பள்ளத்தாக்கு சத்துருகள் ஒருமனப்படப்பட போகுது. ஆமென். பலவீனமா? அவங்க பலவீனம், பலவீனமா இருக்கிறாங்க. நான் ரெண்டு பேரும் கூட்டி சேர்த்துப்பேன், நீங்க ரெண்டு பேர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆக்கிடாதீங்க. அவங்க பலவீனம் தான், நான் பேசுவேன், அவங்களோட பேசுவேன், அவங்களோட ஒருமனம் ஆவேன். கத்த நல்லவர். சகோதரி நீ பலவீனம் தான், சபைய நீ பலவீனம் தான், எனக்கு கத்த இந்த அளவுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், ஆனாலும் நான் ஒருமனம் ஆகும். ஹலலூயா. கத்த எதிர்பார்க்கிற அந்த ஒருமனம், ஒன்னஸ், அந்த ஒன்னஸ், கத்தக்குள்ளாக இருக்கிற அந்த ஒன்னஸ், ஒருமனம். அவர்கள் ஒருமையிலே தேறினவர்களாகி என்று யோவான் 17 அதிகாரம் இயேசு ஜெபித்தார். ஒருமையில் தேறினவர்களாகி. ஹலலூயா. ஒருமையிலே தேறினவர்கள் எப்படி இருக்கிற நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம்? இந்த கடினமான நாட்கள், அந்த கடினமான நாட்கள்ல உன்னுடைய ஒருமனம் எல்லா காரியத்தை மாட்டிடும். கத்த நல்லவர். என்ன ஒருமனப்பட்டா அவ்வளவு காரியம் நடக்குமா? ஆமாங்க. வேதன் சொல்றார். வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம். எஸ்ரா புஸ்தகம் 6 அதிகாரத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா புஸ்தகம் 6 அதிகாரத்துல 20 வசனத்துல அங்க வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம கவனிக்கிறோம். முதல் அந்த லைன் மாத்திரம் கொஞ்சம் கவனிக்கலாம். எஸ்ரா 6:20. ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் போதுமே. ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தி சுத்தமாக்கி கொண்டார்கள். ஆமென். கத்த நல்லவர். வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஆசாரியரும் லேவியரும் உள்ளே வேலை செய்யணும், வெளியில வேலை செய்யணும். ஆசாரியன் உள்ளே இருப்பான், லேவியன் வெளியில வேலை செய்வான். கத்த நல்லவர். ஆசாரியனும் லேவியரும் ஒருமனப்பட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார்கள். அப்படி செய்து கொண்டதுனால, சுத்தமாக்கி கொண்டதுனால, ஒருவருக்கொரு சுத்தமாக்கி கொண்டதுனால அவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பஸ்காவை கொண்டாடினார்கள். பஸ்கா ஒரே சரீரத்தில் சாப்பிடுறது. ஹல்லேலூயா. அந்த ஒரே கிறிஸ்துவின் சரீரத்தில் பஸ்காவை கொண்டாடினதுனால 21 வசனத்துல சொல்லிட்டு 22 வசனத்துல தேவன் இதை பார்த்தாராம். எல்லாரும் ஒருமனப்பட்டு இதை செய்யறாங்களே என்று சொல்லி அவர் என்ன செய்தாராம்? அந்த கடைசியா 22 வசனத்துல கடைசியை மாத்திரம் கொஞ்சம் வாசிக்கலாம். கத்தர் அங்க என்ன செய்தார் என்றதை மாத்திரம் கொஞ்சம் வாசிக்கலாம். கத்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். வாசிப்போம். அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். அல்லேலூயா. உன்னை சுற்றிலும் பார்த்துக் கொண்டிருக்கிற அசீரியர்களுடைய ராஜாக்களின் இருதயத்தை அவர்களை சார்ந்து இருக்கும்படிக்கு தேவன் செய்தார். அல்லேலூயா. கத்த நல்லவர். உங்களுடைய ஒரு மனதுல இந்த நாட்கள்ல கத்தர் காண்பிக்க போற, சுற்றிலும் இருக்கிற ஜனத்த நடுவுல காண்பிக்க போற. காத்திருந்தியே, ஜபத்துல காத்திருந்தீங்களே, தன்னை பரிசுத்தமாக்கத்துல காத்திருந்தீங்களே, மாதம் முழுதும் வார்த்தைகளை கேட்கிறவர்களே, வசனத்தை கேட்கிறவர்களே, வீட்டுல தனிப்பட்ட விதத்துல வார்த்தையை வாசித்து தேவனுடைய வார்த்தை என்ன வருதுன்னு டெய்லி தினதோறும் காத்திருந்தீங்களே, அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் சொன்ன வார்த்தையை கொடுத்து நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார், உன்னுடைய ஒரு மனதுல இந்த நாட்கள் கத்தர் விரும்புற அந்த ஒரு மனதுல எல்லாருடைய இருதயம் உன் பக்கமாக, உங்கள் பக்கமாக, நம்ம பக்கமாக கத்தர் சார்ந்திருக்கும்படியா கத்தர் செய்வார். அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார், ஒரு மனம், ஒரு மனம் வேணும். இந்த ஒரு மனத்துக்குள்ள அவங்க எப்படி எனக்கு தெரியாது, ஆனா அவங்களை நான் நேசிப்பேன். சகோதரி உன்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன். சகோதரனை உன்னோடு சேர்ந்து ஆமென் இந்த காரியத்துக்காக நானும் சேர்ந்து போராட போறேன், நானும் சேர்ந்து நிக்க போறேன். கத்த நல்லவர். இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாக நாம் ஒருமனப்பட்டோம் சொன்னால் தேவ வார்த்தைகளை கொண்டு கத்த நமக்கு செய்ய போற பெரிய காரியங்களுக்காக நான் தேவனுக்கு அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன்.
அந்த எஸ்ரா புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். ஆறாவது வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அந்த எஸ்ராவோடு தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தது, இருந்ததினால் அவன் கேட்டுக்கொண்டது யாவற்றையும் அந்த ராஜா அவனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தான். அவன் சரி, அடுத்தது ஒன்பதாவது வசனத்துல என்ன சொல்றாரு கொஞ்சம் பாருங்க. எஸ்ரா ஏழு ஆறுல இந்த வார்த்தையை சொல்லிட்டு எஸ்ரா ஏழு ஒன்பதுல சொல்றாரு, தேவனுடைய தயவுள்ள கரம் எஸ்ரா மேல் இருந்தபடினாலே அவன் வந்து எருசலேமிலே வந்து சேர்ந்தான். அல்லேலூயா. தயவுள்ள கரம், அங்க வேதத்துல சொல்றாரு தேவனுடைய கரம் எஸ்ரா மேல் இருந்தது, எஸ்ரா மேல் இருந்தது என்றது குறித்து நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா யார் என்று அதே அதிகாரத்தில் கீழே சொல்லிட்டு வருகிறார். வேதத்துல பக்குப்பட்டவன், தேறினவன், அவன் வசனத்துல அவன் உத்தமன், உத்தமனாகிய முற்றமாக வேத பாரகன். பன்னெண்டாவது வசனத்துல சொல்றார் உத்தமனாகிய வேத பாரகன். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருந்தாலும் தன் கூட இருக்கிறவங்க சரியா பைபிள் படிக்கலன்ட்டு தள்ளி இல்ல, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்த்து கொண்டார். ஒன்றாய் ஒருமனப்பட்டவர்களுக்கு தேவனுடைய கரம் கூட இருந்து அவர்கள் கேட்டுக்கொண்டத யாவற்றையும் அந்நிய ராஜாக்கள் கண்களிலிருந்து தயவு கழிச்சு கிடைக்க முடியா செய்தார். அது மாத்திரமல்ல, அவன் எருசலேமிலே வந்து சேர்ந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் பரம எருசலேமிலே வந்து சேர போறோம். அல்லேலூயா. பரம எருசலேமிலே சேருவதற்கு இந்த ஒருமனம் வேணும், ஒருமனம் வேணும். நான் மட்டும் போனா போதும், நான் பைபிள் படிச்சுட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் ரொம்ப தேர்ந்தவன்ட்டு எஸ்ரா சொல்லல. அந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கூட இருக்கிற ஆசாரியர்களையும் லேவியர்களையும் வாங்க ஒன்னா சேரலாம் அப்படி கூட்டி சேர்த்துக் கொண்டான், ஒருமனப்பட்டான். அல்லேலூயா. அந்த ஒருமனப்பட்டது நிமித்தமாக தேவனுடைய கரம் அவன் மேல இருந்தது, அவன் கேட்டுக்கொண்டதெல்லாம் இந்த பூமியிலே கிடைத்தது, பூமியின் அந்நிய ராஜாக்கள் கண்களிலிருந்து தயவு கிடைச்சு கிடைக்க முடியாது செய்தார். அது மாத்திரமல்ல, எஸ்ராவை எருசலேமிலே போய் சேர்ந்தான் தேவனுடைய கரம் இருந்தபடினாலே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனோ சத்துருக்கள் நடுவுல ஒன்னாம் மாதம் புறப்பட்டவன் ஐந்தாவது மாதத்துல வந்து எருசலேமிலே வந்து சேர்ந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் கவனிப்போம், நீ நான் எதுக்காக வந்தோம்? நித்திய ராஜ்யத்துல நித்திய ஜீவனுக்குள்ளாக சேருவதற்காக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறோமா? சேரணும்னா ஒருமனம் வேணும். இது லாபம். இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்துக்கும் இந்த நாட்கள் உனக்கு நஷ்டம் வராது. கர்த்தர் உனக்கு சகலத்திலும் நன்மை தருவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? கர்த்தர் நல்லவர். வேதம் தெளிவா சொல்லியிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். நீ நானும் ஒருமனப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரே. மலையும் பள்ளத்தாக்கும் ஒன்றா சேர முடியும்னா, ஒருமனப்பட முடியும் சொன்னா, மலை கரைஞ்சி பள்ளத்தாக்கு கிட்ட வந்து நிக்கல, பள்ளத்தாக்கு உயர்ந்து மலையுடைய உச்சில போய் நிக்கல, ஒரு மனம் இருந்தது. ஆமே, இது கரையில இது பள்ளத்தாக்கு மேல உயரற, ஆனா ஒருமனப்பட்டு இருந்தார்கள். ஆமே, மனதான் இன்னைக்கு முக்கியம். சகோதரனை உன்னோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன், ஒருமனம் கர்த்தர் விரும்புறாரா? நான் அதை செய்ய போறேன். இந்த ஒருமனப்பட்ட வாழ்க்கையில இந்த நாட்கள கர்த்தர் உயர்ந்தவனா இருக்கிற நீ, தாழ்ந்தவனா இருக்கிற மற்றவர்கள் இடத்துல தாழ்ந்து இருக்கலாம், பலவீனரா இருக்கலாம், அவர்களோடு நான் ஒருமனப்பட போறேன் கர்த்தருடைய வார்த்தைக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக. நீ சொல்லி பாரு, உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமே வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார் வீட்டுக்குள்ளேயும் சபையிலையும், கர்த்தர் விரும்புகிறார். சத்ருலத்துல இப்படிப்பட்ட காரியம் இருக்குதுன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைங்க இடத்துல ஒருமனம் இருக்கிறது எவ்வளவு நல்லது. அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறாரே, விரும்புகிறாரே பலவீனமான ஒரு மனைவி, பலவீனமான சபை, பலவீனமான ஆட்களோடு நான் ஒருமனப்பட மாட்டேன்னு சொல்லியாரு, பலவீனமான ஆட்களோடு நான் ஒருமனப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவ, அவர்களையும் சேர்த்துக் கொள்வேன், கர்த்தர் அவர்களையும் ரட்சித்திருக்கிறார், நாளைக்கு பலமாவார்கள், ஆனாலும் அவர்களை நான் தள்ள மாட்டேன். எத்தனை பேர் மனதளவுல மற்றவங்களை அற்பமா, மற்றவங்களோடு ஒருமனமே வர மாட்டேங்குது, கிடையாது, ஒருமனப்பட போறேன். அல்லேலூயா. என் கர்த்தருடைய கரம் என் கூட இருக்கணும். இந்த உலகத்துல இந்த வரப்போற நாட்கள்ல நடக்க போற பிரச்சனை நடுவுல உனக்கு ஒன்றும் குறைபடக்கூடாது, ஒன்றும் குறைபடக்கூடாது. எஸ்ரா வேண்டியதெல்லாம் அவனுக்கு கிடைச்சது, அவன் வேத படிச்சதுனால கிடையாது, கர்த்தருடைய கரம் கூட இருந்ததுனால,
கர்த்தருடைய கரம் அவன் மேலே எப்படி இருந்ததுன்னா எல்லாரையும் அவங்க ஏழாம் அதிகாரத்தில் ஒன்னு வாசிச்சுங்கன்னா தெரியும். எல்லா ஆசாரியர்களையும் எல்லாரையும் ஒன்று கூட்டி கூட்டி கொண்டு போனான். அல்ல இல்லையா, கர்த்தர் நல்லவ, ஒரு மன வேணும். நான் நீ நல்ல வேதத்தை தேர்ந்தவனாய் இருக்கலாம், வேதத்தை படித்தவனாய் இருக்கலாம், ஆனா பலவீனரோடு ஒருமனப்படலைன்னா கர்த்தருடைய கரம் கூட இருக்காது, வெறும் அறிவு இருக்கும். வெறும் அறிவு, அறிவின் காரியம்தான் இருக்கும். அறிவு கிடையாது, அறிவுக்காக வரல. என் சகோதரனும் என் சகோதரியும் எங்களோடு சேர்ந்த யாவரும் நாங்கள் ஒருமனப்பட்டு இருப்போம். எத்தனை பேர் சசிக்கிறோம், ஒருமனம் என்றது எவ்வளவு முக்கியமான காரியம், எவ்வளவு முக்கியம்ன்றது கர்த்தர் வேதத்தில் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். குடும்பத்திலையும் சபையிலையும் அந்த ஒருமனம் என்றது நம்மளுக்கு சகல விதமான நன்மை தரப்போகிறது. இந்த நாட்கள்ல ஒன்று கூட குறையப்படாத உங்களுக்கு எந்த சட்டம் நம்மள எந்த விதமான சட்டம் கட்டளைகள் நம்மளை வேறுபடுத்துதா? கிடையாது. இது எனக்கு கிடைக்காது இந்த நாட்கள் ஆசீர்வாதம். யார சொன்னது? தேவனுடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டா நான் ஜெபிச்சிடுவோம் பிரதர், நான் ஜெபிச்சிடுவேன், ஜெபிச்சா எனக்கு கிடைச்சிடும். கிடையாது, ஒருமனப்படை தான கத்தரை எடுத்து வந்து தரப்போறார். கத்தர் நல்லவ, உங்களுக்கு தரணுண்டு எனக்கு ஏவுது அப்படி என்று மற்றவர்களுக்கு தேவன் ஏவி கொண்டு வந்து தரணும். எத்தனை பேர் சாதிக்கிறோம், ஒரு காரியத்திலும் உனக்கு குறைவா இருக்காது. நீயும் நானும் பரம எருசலேம்ல கர்த்தருடைய கரத்தனால் போய் சேருவோம். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம், ஹல்லேலூயா. ஒருமனத்தின் காரியத்தை கொடுத்து கொஞ்சம் கூட நான் குறைக்க மாட்டேன். எத்தனோ பேர் நான் பலவீனமா நினைச்சேன், என் சபையில் இருக்கிறவங்களை பலவீனமா நினைச்சேன், என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை நான் பலவீனமான நினைச்சேன். தவறு தேவனே, எனக்கு தெரிஞ்ச நாலு எழுத்துல அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது இல்ல, நான் கத்துக்கிற பாடத்துல அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது இல்ல. நான் சொல்றேன், இந்த வார்த்தையே தவறானது. கர்த்தர் அவனை ரச்சித்திருக்கிறார். அவரும் அவனும் தேவனுடைய பிள்ளையாக வேண்டும் என்று தேவனே தெரிந்து கொண்டிருக்கிறார். அவனும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறாங்க. அதனால நான் ஒருமனப்பட போகிறேன். கர்த்தர் நல்லவர், தேவனுடைய தயவு உள்ள கரம் நம்ம கூட இருந்து நம்ம நடத்த போகிறத அப்படியே பார்க்கணும். கர்த்தர் நல்லவர், ஒருமனம் அந்த தேவை, ஒன்னஸ் தேவை, ஒருமனம் வேணும். ஒருமனத்துல தேர்வுகளாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு போகிற காரியமாய் இந்த நாட்கள்ல தேவன் செய்ய போறார். எல்லாரும் கண்கள் மூடி இந்த ராத்திரி நேரத்தில், இந்த நடுராத்திரியில தாவீது சொன்னான், பாதி ராத்திரியிலே இருந்து நான் உண்மை துதிப்பேன், உம்முடைய நீதி நியாயங்களுக்காக துதிப்பேன். பவுலும் சீலாவும் ரெண்டு பேரும் நடுராத்திரியில தேவனை துதித்து பாடினார்கள். பவுலும் சீலாவும் ஒருமனப்பட்டார்கள் என்ற வார்த்தை இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து துதித்தார்கள்னா அது ஒருமனம் வந்துச்சு இல்ல. அவன் எனக்கு அடி தாங்க முடியல, என்னால நான் ஜெபிக்க முடியலன்னு சொல்லல, எனக்கு வலிக்குது உடம்புன்னு சொல்லல, ஒருத்தர் கூட அங்க சும்மா இல்ல. பவுலும் சீலாமும் யா அங்களை அடிச்சு தொங்க போட்டிருக்கிற அவர்களுக்குள்ளாக ஒருமனதோடு நடுராத்திரியிலே துதித்தார்கள். கர்த்தர் நல்லவர், அடிகள் உனக்கு எவ்வளவு பட்டுச்சு, எனக்கு எவ்வளவு பட்டுச்சு, உன் வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஆறு மாதம் கடந்து வந்தியே எத்தனை அடிகள் உனக்கு விழுந்திருக்குது, எத்தனை காயங்கள், எத்தனை இழப்பு, உன் வீட்டுல எத்தனை பொருட்கள் இழப்பு, எத்தனை இழந்துட்டியா என்று கணக்கு பார்க்கிற நேரம் கிடையாது. தேவனை துதிக்கிற ஒருமனம் நம்ம ரெண்டு பேருக்கு வேணும். அல்லேலூயா. ஒருமனம், ஒருமனம் கர்த்தர் விரும்புகிறார். இந்த நடு ராத்திரியில நிக்கிற நீங்களும் நானும் இந்த ராத்திரி நேரத்துல நடக்கிற இந்த தேவனுடைய ஆமென் ஆராதனையை, தேவனுடைய இந்த ஆமென் துதி பாடலோடு எங்க இருந்தாலும் நாம் ஒரு மனதோடு, நாம் யாவரும் கூடியிருக்கிற நேரத்தில் ஒரு மனதோடு ஹல்லேலூயா தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா, தேவனை நோக்கி வச்சு ஜெபிக்கலாமா, கர்த்தரை நோக்கி ஒப்பு கொடுத்து சொல்லி ஜெபிக்கலாமா? மலையும் பள்ளத்தாக்கு ஒரு மனப்படம் என்ன, நானும் என் மன பலவீனமாக இருக்கிற என் மனைவி, நானும் பலவீனமாக இருக்கிற சபையோடு ஒரு மனப்பட போகிறேன். தேவனுடைய கரம் என் மேலே இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நன்மையா பெற்றுக் கொண்டு நான் பரம்பரை சிலுவையில் வந்து காணப்படும் என்று ஒப்புக் கொடுத்தவர்களாக ஜெபம் செய்யலாம்.